பிரைஸ் பீச் காட் கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகுப்பனே, இந்த கிருபையான கத்தாவே காலை விளைக்காய் மக்கள் அன்பு செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கத்தனைகளை கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் கத்தாவே நீரங்களுக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கத்தங்களுக்கு உதவி செய்தீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கத்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களின் மன்னவர் நீ, எல்லா வரங்களின் மன்னவர் நீ. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். என கடுமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 92 சங்கீதம் 5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதி நாட்களில் சர்வத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்து தமது படைப்புகளை நிர்மாணித்த போது அதை நம்முடைய கண்கள் அந்த நாட்களில் காணவில்லை, உண்மைதான். ஆனாலும் இன்றும் அவைகள் நிலைநிற்பதால் நாமும் அவைகளுக்கு சாட்சிகளாய்தானே இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நமது அன்றாட வாழ்வில் அவர் நடப்பிக்கிற அவருடைய பயங்கரமான கிரியைகளை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கிறோம் அல்லவா. ஆகவேதான் வேதம் அவரது கிரியைகள் மகத்துவமானவைகள் என்றும் அதற்காக அவர் நினைக்கிற ஆலோசனைகள் மகா ஆழமானவர்கள் என்றும் கூறுகிறது. ஏனென்றால் மனுஷர்களாகிய நாம் ஆலோசனை செய்தால் அதன் முடிவு ஒரே ஒரு காரியமாயிருக்கும். ஒரு காரியத்தை செய்வதற்கு நாம் 1000 ஆலோசனைகள் செய்வோம். ஆனால் கர்த்தரது திட்டமும் அதற்குண்டான ஆலோசனைகளும் மிக ஆழமாயிருப்பதால் அது பல காரியங்களை தொடர்ந்து செய்து முடிக்கும். ஆரம்பம் அற்பமாயிருப்பதை போல இருக்கும், ஆனால் அதன் முடிவோ மகா சம்பூர்ணமாயிருக்கும் என்று வேதமே சொல்கிறதே. இதை விளக்கும் வகையில் ஊழியத்தின் பார்வையில் அவர் ஒரு ஊழியத்தை எப்படி ஆரம்பித்து சாட்சியாக நடத்தி முடித்தார், இந்த வசனத்துக்கு அது எப்படி பொருந்தும் என்பதை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா. இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கருமையான வேதத்திலே அவரே நம்மை அசைய செய்கிறார், அவராலே நாம் அசைகிறோம், அவராலே நாம் பிழைக்கிறோம் என்ற வார்த்தை எவ்வளவு உத்தமமான வார்த்தை தெரியுமா. ஏனென்றால் இதற்கு அந்த சாட்சியை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் நானும் என்னோடு கூட ஒரு சகோதரமாய் சேர்ந்து HBI இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்டில் நடந்த ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த கான்ஃபரன்ஸில் முடிஞ்சு மதிய வேளை உணவு வேளையிலே நிறைய இந்த இடத்துல ஸ்பீக்கர்ஸில் நிறைய பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தது. அதில் ஒரு இடத்துல காலம் முடக்கி கையை முடக்கி கிடந்தது போதும், இயேசு மகாராஜா வந்திருப்போறார் எழுந்திரு மகனேன்ற ஒரு பாடலை நிறைய பேர் நின்று ரொம்ப உற்சாகமாக கேட்டு ஒரு சில யங் பாஸ்டர்ஸ் டான்ஸ் எல்லாம் கூட ஆடிந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக, ஏன்னா அது ஒரு என்ன சொல்வது ஒரு ஃபோக் சாங். அப்போ அதில் ஒருத்தர் வந்து ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கேசட் கடையில் கேட்டுக்கிட்டு இருந்தார். என்ன கேட்டுக்கிட்டு இருந்தார்னா, இந்த பாடல் யார் பாடுந்தது, எந்த கேசட்டில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ நான் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தேன். அது நான் எழுதி வெளிவந்த பாடலாக இருந்ததுனாலே சிரிச்சுக்கிட்டே அந்த பாஸ்டர் தட்டி சொன்னேன், பாஸ்டர் அந்த பாஸ்டர் இந்த பாடல் இப்போ கேட்குறீங்க பாருங்க, இந்த காலை படிக்கின்ற அந்த பாடல் அது நான் எழுதின பாடல் தான், என்னுடைய கேசட்டு தான் வெளிவந்துக்கணும். அப்படிங்களா பாஸ்டர், பக்கத்தில் நிற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னார். நாங்கள் பீகார்லேருந்து வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு, அங்கே இந்த மாதிரியான ஃபோக் சாங்குக்கெல்லாம் ரொம்ப நல்ல மரியாதை உண்டு, இதை நீங்கள் ஹிந்தியில் பாடி நீங்கள் வந்து வெளியிட்டீங்க
இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் கேசட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிங்களா நல்லாயிருக்கும், என் அட்ரஸ் என் நம்பர்லாம் கொஞ்சம் எடுத்துக்கான்னு சொல்லிட்டு அவருடைய அட்ரஸ் அவருடைய நம்பர் எல்லாம் எனக்கு கொடுத்தார், எல்லாம் வாங்கிட்டேன். ஆனால் எனக்குள்ளே மனசில் ஒரு காரியம், இதுக்கு ஹிந்திக்கு நம்ம யாரும் போய் தேடுவது, நமக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் யாரும் கிடையாது. அப்போ என்னுடைய மகன் ஹிந்தி படித்திருந்தாலும் சிறு மகனாக இருந்ததுனாலே இதை யாருக்கிட்ட கேட்குறது தெரிய யோசிக்காமல் நான் சரி அதை ஆலோசனை பண்ணாமல் அப்படியே சரின்னு வாங்கிட்டேன். பிரதர் போடும்போது உங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக டைரியில் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அன்றைக்கி உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வச்சுட்டேன். பிற்பாடு ஆண்டவுடைய பெரிதான கிருபையினாலே ஒரு நாள் பெரம்பூர் பக்கமாக நடந்து போய் கொண்டதப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியாக ஊற்று தண்ணீர் என்ற ஒரு பத்திரிகையை வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தந்த நாடு. அந்த பத்திரிகை கொடுக்குண்டான காரியத்தை டைப் பண்ணுறது யார் எங்கே போகிறது என்ன அப்படி தேடிக்கொண்டு போகும்போது தேவியில் லேசர் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியம் ஒரு போர்டு இருந்தது. அந்த போர்டை பார்க்கும்போது நான் யோசனை என் கூட அந்த தம்பி சொன்னார், பிரதர் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த கம்ப்யூட்டர் காரியங்கள் இதெல்லாம் இவங்ககிட்ட போய் உள்ளே போய் கேட்டு பார்க்கலாமே, நமக்கு பத்திரிகை டைப் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ள போனா ஒரு தாயார் மூன்று பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை வயது வந்த ஒரு பெண் பிள்ளை, ரெண்டு தம்பி மாருங்க, மூணு பேர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு அந்த லேசர் ட்ராக்ஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களை பார்த்து நாங்க சொன்ன இந்த மாதிரி காரியம் சொன்ன உடனே அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா கொஞ்சம் ஆண்டவரை அறிந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாங்க அந்த நாள்ல. அப்ப அவங்களுக்கு நாங்க உட்கார்ந்து பேசும்போது நான் எப்பவுமே யார் எடுத்து பேசினாலும் நிறைய சாட்சிகள் சொல்லுவேன், சாட்சிகள் எழுதுறது இல்லைங்களா, அதனால நிறைய அப்ப நடந்த காரியங்களே சாட்சி சொல்லிட்டு ஆச்சரியமா அவங்க கேட்டிருந்தப்ப அவங்களுடைய மக அப்ப அந்த குடும்பத்துல தகப்பன அறப்பதா இறந்த அந்த குடும்பத்தை ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த பிள்ளை சொன்னா ரேகாங்கிற அவருடைய மூத்த மகள், பாச நீங்க எங்க சம்பவிச்சிருக்கீங்க அப்படின்னா மாதவரத்துல நானு, அப்ப நாங்க குளத்தூர்லதான் இருக்கிறோம், நாங்க ஒண்ணு செய்யறோம், நான் முதல்ல சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகள் அந்த நாளிலே கடந்து வந்து சர்ச்சுக்கு வர போக ஆரம்பிச்ச பிற்பாடு அவள் தன்னுடைய குடும்பத்தையும் சபைக்கு கொண்டு வந்தாள். சபைக்கு கொண்டு வந்த உடனே இவங்களை வச்ச பின்னால் ஆண்டவர் என்ன காரியத்தை செய்ய போகிறாரு எங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து கொஞ்ச நாள் எல்லாம் நாங்க தியானஸ்தானம் பெற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி அம்மா மூன்று பிள்ளைகள் நான்கு பேருமாய் சேர்ந்து சபையிலே ஞானஸ்தானம் பெற்று இந்த ஊற்று தண்ணீர் பத்திரிகையுடைய வேலையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். இந்த ஊற்று தண்ணீர் பத்திரிகை போய்கொண்டிருந்த விளையில நாங்கள் பத்திரிகை போய்கொண்டிருக்கிறதே என்று நாங்கள் சந்தோஷமா இருந்த விளையில ஒரு நாள் பத்திரிகைக்காக அவங்க வீட்டுல நாங்கள் டைப் பண்றதுக்காக போயிருந்த விளையில அந்த பிள்ளைங்க திடீர்னு ஏதோ ஹிந்தியில பேச ஆரம்பிச்சாங்க. ஹிந்தியில பேச ஆரம்பிச்சோன்னு எங்களுக்கு அப்பதான் அவங்களை கூப்பிட்டு கேட்டோம், ஏன்னா ஹிந்தியில எல்லாம் பேசுறீங்க மா, நீங்க ரொம்ப சர்வசாதாரணமா பேசுறீங்க அப்படின்னா, ஐயோ அங்கிள் நாங்க வந்து அங்க நாங்க நார்த்ல தான் இருந்து வளர்ந்தவங்க, அதனால இந்த பேச்சுபூரி இங்கிலீஷ் ஹிந்தி என்ன நிறைய ஹிந்தியில எல்லாம் சொன்னாங்க, இந்த விதமான ஹிந்தி எல்லாம் சொன்னி எல்லா விதமான ஹிந்தி எங்களுக்கு தெரியும் அங்கிள், நாங்க படிச்சதே ஹிந்தியில தான் படிச்சோம் எல்லாமே. அப்புறம் எங்களுக்கு ஞாபகம் வந்து கர்த்தர் நமக்கு ஹிந்தி டிரான்ஸ்லேஷனுக்கு சொல்லி இருக்கிறார், இப்ப நம்ம வந்தது பத்திரிகை ஊழியத்தை செய்வதற்காக இங்க வந்திருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இன்றைக்கு பாருங்க நம்ம உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுத்த பிரகாரமாக அவர் கிரியைகளிலே மகத்துவமான கிரியைகளை செய்கிறார், ஆனால் அதற்குண்டான ஆலோசனைகள் ஆழமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் வந்தது என்னமோ பத்திரிகை டைப் பண்ணுறதுக்கு. அந்த நேரத்தில் உங்கள் ஹிந்தி பேச போய் கூட நான் கேட்டேன், அந்த சிஸ்டர் பார்த்து அந்த மகளை பார்த்து கேட்டேன், ஏம்மா ஹிந்தி தமிழ் பாடல்கள் நான் சொன்னால் நீ உடனே அதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவியாம்மா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சுக்கிட்டு ஏன் அங்கிள் பண்ண மாட்டேன் தாராளமாக பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்றைக்கு இரவே நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தப்ப அவங்களுடைய இரண்டாவது தம்பி அவன் ஹார்மோனியம் வாசிப்போம், அவன் ஹார்மோனியம் எடுத்து உட்கார்ந்து கொண்டோடனே நான் பக்கத்தை உட்கார்ந்து தமிழ் பாடல்களை பாடி கொண்டிருந்தேன். ஆண்டுடைய ஒரு பிரதான ஒரு அபிஷேகம் அந்த மகள் மீது அந்த நாளிலே அந்த கூடாரத்துக்குள்ளவே இறங்கி விட்டுக்குள்ளவே இறங்குகிறதே நாங்கள் பார்த்தோம். அப்ப அவன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி ஒரே ராத்திரியிலே முதலாவது ஐந்து பாடல்களை ஹிந்தியிலே டிரான்ஸ்லேட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு தொடர்ந்து ரெண்டு மூன்று வாரங்களாக நாங்கள் கடந்து போக போக அந்த ஒரு உரை சொல்றது ஒரு ம
முடிச்சு ரெக்கார்டிங்கை முடிச்சு எல்லாம் தயார் நிலையில் வர கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கிறார் பாருங்களேன். ஹெச்டிஐயில் ஆரம்பித்து அங்கே கேட்ட காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்த பிற்பாடு பத்திரிகை ஊழியத்திற்காக போன இடத்துலே ஹிந்தி பேசுகிற பிள்ளைகளை நமக்கு கொடுத்து அவங்க மூலமாக ஒரே மாதத்தில் அந்த பாடல்கள்லாம் வெளிவதற்கு தயாராகிற அளவிற்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு பாடப்பட்டு தயார் நிலைக்கு அந்த ஆண்டு கொண்டு வந்து சேர்த்தார். நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு ஆலோசனை தான் பண்ணுவோம், இல்லை பத்து ஆலோசனை பண்ணிட்டு ஒரு காரியம் செய்வோம், அது நல்லா கூட இருக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு ஆலோசனை செய்வாரே, ஆனால் அதன் மூலமாக அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் என்ன நல்லா செய்ய நினைக்கிறாரோ அப்படியே தொடர்ந்தேச்சையாக கர்த்தர் நமக்கு காரியங்கள் செய்வார். இன்றைய தினத்து கேட்ட இந்த சாத்தியினுடைய தொடர்ச்சியான சாட்சிகளை வருகிற நாளிலே உற்சாகமாய் நாம் கேட்போம். கர்த்தருடைய நாம
நாமம் மாத்திரம் இந்த வசனத்தை சொல்வதுமாய் அவருடைய நாமம் கோடி கோடியாய் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளக்காய் மக்களங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா அப்பா, நீர் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது அதை என்னவாய் முடிக்கப் போகிறீர் என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவே இல்லை. ஆனால் வித்தியாசமான முறையிலே எங்களுக்கு கர்த்தாவை ஆராயப்பட முடியாத ஒரு நிலைமையிலே கர்த்த நீர் ஆலோசனை செய்த காரியங்களை நடத்திக்கிறவராக இருக்கின்றதற்காய் உமக்கு நன்றி. உண்மையாகவே உங்களுடைய கரத்தின் கிரியைகள் மகா கர்த்தாவிய மகத்துவமானவைகளும் அதற்குண்டான உடைய ஆலோசனைகள் மகா ஆழமானவர்களாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் வீதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.